வங்கக்கடலில் உருவான மாண்டஸ் புயல் கரையை கடந்தாலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நாலாவது நாளாக கடல் சீற்றத்துடனே இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வட உள் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதன் காரணமாக டிசம்பர் 13, டிசம்பர் 14 மற்றும் டிசம்பர் 15 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். இன்று மற்றும் நாளை லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய புயல் வங்கக்கடலில் வரும் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்றும், இது அடுத்த கட்ட புயலாக மாறுமா என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமான தகவலை அதன் நகர்வை பொறுத்துதான் தெரிவிக்க முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் தற்போதைய கண்டுபிடிப்பின்படி இது புயலாக மாறி இலங்கை மற்றும் அதனையொட்டிய தமிழக பகுதிகளில் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும், அந்த நேரத்தில் தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு புயல் உருவாகும் பட்சத்தில் ஏமன் நாடு ஏற்கனவே பரிந்துரைத்தது இருக்கும் மோகா என்ற பெயர் சூடப்படும்.